ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி சூப்பர் பிளாக்ஸ். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து மகா சிவராத்திரி. ஸோ அதுக்கான பஜன் வந்து இங்கே நம்ம வீட்டில் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த பிளாக் அப்படியே கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பூசணிக்கு அல்வா பண்ணலாம், காசி அல்வா பண்ணலாம், இந்த தடவை ஸ்வீட் வந்து நைவேத்தியத்துக்கு இதை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய சைஸ் பூசணிக்காய் வாங்கி நல்லா தோலெல்லாம் சீவி கிரேட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதுலேருந்து கொஞ்சமாக தண்ணியை வந்து இருத்துட்டு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தண்ணியை வந்து புழிஞ்சிருக்கேன். இந்த தடவையும் பார்த்திங்கன்னா பஜன் வந்து லாஸ்ட் மினிட்டாக ஹோஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்ததுனால நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து பண்ண வேண்டியதாக இருந்தது. பூ வாங்குறதுலேருந்து டிஸ்போசபிள் பிளேட்ஸ் அதெல்லாமும் வந்து தேவைப்பட்டது. ஒரு 30 to 35 மெம்பர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதுனால எல்லாத்தையுமே வந்து வேக வேகமாக குயிக்காக வந்து லாஸ்ட் மினிட்டாக பிளான் பண்ணணும் அப்படின்னு வரும்போது இன்னுமே கொஞ்சம் டென்ஷனாக இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து சரி புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் பூசணிக்கால்வான்னு யோசித்தேன். பட் அதில் வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா ரொம்ப தண்ணியை இருத்திருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக மறுபடியும் தண்ணியை அதுலேயே ஆட் பண்ணேன். ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அளவு புழிஞ்சு எடுக்க வேண்டாம், ஓரளவு 50% தண்ணியை இருந்துட்டால் போகிறோம். ஸோ இப்போ வந்து உருளியில் நெய்யை ஆட் பண்ணி முந்திரி பருப்பை வறுத்து ஃபஸ்ட்டு எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறமா இந்த துருவின வெள்ளை பூசணிக்காவை வந்து அந்த நெய்யில் போட்டு வதக்க வேண்டியது தான். ஸோ இது கொஞ்சம் ட்ரையாக இருந்ததுனால அது வதங்குற டைமும் அது கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற டைமும் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்தது. ஸோ அதனால் அந்த புழிஞ்ச தண்ணியை திரும்ப ஆட் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ இப்போ வந்து நம்ம கிரேட் பண்ணின அந்த பம்ப்கினை வந்து ஒரு 5 மினிட்ஸ் வதக்கின்னு இருக்கேன். இது நல்லா அந்த நெய்யில் வதங்கினா தான் அந்த பச்சை வாசனை போகும். ஸோ அவசரப்பட்டு சர்க்கரையை கொட்டிட்டோம் அப்படின்னா பூசணிக்கால்வா பூசணிக்காலை தான் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இனிஷியலாக உருளியில் ஸ்டார்ட் பண்ணது இப்போ குக்கருக்கு மாறி இருக்குது. ஏன்னா அது வந்து கொஞ்சம் குறுகலாக இருந்ததுனால வதங்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், இது கொஞ்சம் பரவலாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக மாற்றிருக்கேன். ஸோ உருளி வந்து ஃபஸ்ட் டைம் வந்து காசி அல்வாக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து அடுத்தது நான் ஆட் பண்ண போகிறது இங்கேயும் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன், ஒயிட் சுகர் தான். இந்த ஒயிட் சுகர் வந்து பொங்கல் ஏதோ கிஃப்ட்டு ஹேம்பரில் அந்த இதில் வந்தது தான். ஸோ அப்படியே தூக்கி போடுறதுக்குனா கொஞ்சம் மனசு வராது இல்லையா, அதுக்காக அதை யூஸ் பண்ணுற தப்பு தான் அது. ஒயிட் சுகர் கெடுதல் தூக்கி போட்டுடலாம் எல்லாம் வரும் எனக்கு கமெண்ட்டில், எல்லாருமே அதை வந்து கண்டிப்பாக ஒரு கேர் எடுத்து தான் சொல்கிறீங்கன்னு தெரியும். பட் இருந்தாலும் அப்படி சாமானை வேஸ்ட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் நமக்கு கில்ட்டாக ஃபீல் ஆகும். அதனால் சரி இந்த மாதிரி பெரும்படியாக சமைக்கிறோம், ஒரு லார்ஜ் குவான்டிட்டி சமைக்கும் போதெல்லாம் வந்து ஓகே எல்லோரும் ஒரு ஸ்பூன் அளவு தான் எல்லாருக்குமே எப்படியும் சர்வ் பண்ணுறதா இருக்கும், அதனால் மேஜர் ஒரு இது இருக்குமா அப்படிங்கிறதுக்காக பரவாயில்லன்னு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஒரு 10 மினிட்ஸ் வதக்கிட்டேன். இதை பச்சை வாடை நல்லா போயாச்சு, அதுக்கப்புறம் சர்க்கரையை சேர்த்துற வேண்டியது. ஸோ குவான்டிட்டி வந்து கிரேட் பண்ணதுக்கப்புறம் மெஷர் பண்ணதில் 3 கப்ஸ் இருந்தது. ஸோ நான் வந்து அதுக்கு ஒரு 2 கப்பு சர்க்கரையை ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த கப்பால் 3 கப்பு இருந்தது, இப்போ நான் வந்து இதுக்கு சுகர் வந்து 2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா சர்க்கரையோடு சேரும்போது கொஞ்சம் லூஸாகி அல்வா பதத்துக்கு வர ஆரம்பிச்சு. ஸோ சாஃப்ரான் வந்து கொஞ்சம் வார்ம் வாட்டரில் சோக் பண்ணி வச்சுருக்கு. ஓகே, ஸோ அதுதான் இதோட கலர். ஸோ சர்க்கரை நல்லா வந்து ஒன்றா சேர்ந்து கொஞ்சம் இறுகி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணலாம். யூஸ்வலாக அல்வானாவே நிறைய குவான்டிட்டி நெய் செலவாகும், பட் இந்த அல்வாவை பொறுத்த வரைக்கும் அந்த அளவு நெய் தேவைப்படலை, ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தான் தேவையாக இருந்தது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு எவ்ரி ஒரு 2 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம அந்த நெய்யை ஆட் பண்ணி அப்படியே கலரினோன்னா நல்லா திரண்டு வர்றது அப்படிங்கிறது வந்தாச்சு. ஸோ கடைசியாக வந்து வாசனைக்கு ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறம் வறுத்து வச்சுருந்த அந்த முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா கலரி இறக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் டின்னர்லாம் முடிச்சுட்டு போய் பிளேட்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ அதுக்காக வந்து ஹஸ்பண்ட் நீ வந்து தான் ஆகணும், ஏன்னா அப்புறம் வாங்கிட்டு வந்து சரியில்லைன்னு சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தார். 11 o'clock க்ளோசிங், அது பாதி ஷட்டர் மூடியாச்சு. அங்கே என்ட்ரியே முடியாது, இங்கே பாதி மூடியிருக்காங்க. இந்த பிளேட்டை வாங்கிறதுக்காக கரெக்டாக இந்த பிளேட்டை எங்கேயுமே கிடைக்கவே இல்லை, 3 கடையில் போய் பார்த்துட்டேன்.
தாமரப்பூ போன கடைக்கு மறந்தே போயிட்டான். அழகா இருக்கும் கொஞ்சம். சரி குட் நைட் சொல்லிட்டாங்க, கடையில் இருக்கவங்களுக்கு குட் நைட் சொல்லிட்டாங்க, டப்ளூ சொல்லிட்டு கிளம்பலாம். எங்களோட யார் வந்திருக்கான் தூக்க கலக்கத்துல வந்ததுக்கு ஒரு சாக்லேட்டை வாங்கிட்டேன். ஆமா போலாம் வாடா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே, அன்றைக்கி தான் சிவராத்திரி அப்படிங்கிறனால ஸ்கூல் ரொட்டீனும் இருந்தது. ஸோ கிளம்புற பையனுக்கு ஸ்கூல் இருந்ததுனால கிளம்பி போயாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வீடு பெருக்கி துடைக்கிறது, அதுக்கப்புறம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து அங்கங்கே ஒதுக்கி வச்சோம்னா எல்லோரும் வந்தால் உட்கார்றதுக்கு சௌரியமாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த தடவை அம்மா இருந்ததுனால லஞ்ச், அண்ணியோட லஞ்ச் ப்ரிப்ரேஷன் சிம்பிளாக தான் எப்பயும் வச்சுப்போம், ஏன்னா ஈவினிங் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் ஃபுட் அப்படிங்கிறனால அதை வந்து அம்மா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால மற்ற வேலையெல்லாம் இங்கே வெளியில் வந்து பார்த்துக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது. ஸோ அதுக்கான அந்த பூஜை பாத்திரம் அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வைக்கிறது, ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் வந்து போய் வாங்கிட்டு வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் இங்கே லஞ்ச் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் தொகையல், அந்த தோல் வந்து தொகையல் பண்ணிவிட்டு அது கூட்டு அப்புறம் ரசம் சாதம், இதுதான் அன்னியோட மெனு. பீர்க்கங்காய் தோல் தொகையல் அப்படிங்கிறது நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல, அந்த இதில் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, அப்புறம் வந்து இந்த தோல், அதுக்கப்புறம் தேங்காய். இதில் சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்னா ரெண்டு பரங்கிக்காய், அந்த பரங்கிக்காய் பீஸை வந்து அதில் ஆட் பண்ணி வதக்கியிருந்தால் அந்த ஸ்வீட்னஸ் கொடுக்கும்போது தொகையலுக்கு எப்பயுமே ஒரு மாதிரி ஒரு அந்த டேஸ்ட் வந்து பேலன்ஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதை வந்து நடுவில் சரி அரைச்சிட்டு போவோம் அப்படிங்கிறதுக்காக வந்தேன். ஸோ சிம்பிளான மெனு அன்றைக்கி, பட் ஆனால் வந்து ரொம்ப ஃபில்லிங்காக நல்லா இருந்தது. இந்த மாதிரி கூட்டு தொகையல் ரசங்கிறது வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு மாதிரி நம்ம வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்து சாப்பிடும்போது அப்படி சூப்பராக இருக்கும். ஆஸ் யூஷுவல் வெங்கல பானையில் சாதம் வந்து ரெடி ஆயாச்சு. எப்போவுமே இந்த தொகையில் அரைக்கும்போது வந்து கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிட்டோன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ கடைசியாக ஒரு குட்டி ஷாப்பிங் இருந்தது, கண்டிப்பாக நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா வந்து சிவராத்திரி அப்படிங்கிறனால வில்வம் வந்து மறந்தாச்சு வாங்க. ஸோ அதுக்காக வந்து சரி என் ஹஸ்பண்ட் நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன்னு கடைசியாக ஒரு 2 மணிக்கு கிளம்பி போனார். சரி பரவாயில்ல, இது வில்வம் ஒரு பாக்கெட் எவ்வளோ? இது 1 டாலர் தானே. ஓகே. ஸோ இப்போ ஈவினிங் ஒரு 3:30 பக்கம் வந்து டீ போட ஆரம்பித்தாச்சு, எல்லோரும் ஒருத்தர் ஒருத்தராக வர ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறனால. ஐயோ ஆடே பண்ண டீயெல்லாம் கொடுத்து ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து செகண்ட் செஷனுக்கு வந்து சுக்கு காப்பிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அப்பப்போ தான் வீடியோஸ் வந்து எடுக்க முடிஞ்சுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சுக்கு காப்பி வந்து இந்த ரெடி மிக்ஸ் மாதிரி வாங்கி அதை தான் வந்து கலந்துட்டுருக்கேன். அந்த சைடு அம்மா வந்து வடையை நான் பொறிச்செடுக்கிறேன் அப்படின்னு பொறிச்சுட்டுருக்கா. ஸோ இந்த வாரம் வந்து பிளான் பண்ணியிருந்த மேலும் வந்து இட்லி, சாம்பார் சட்னி, வடை, அதுக்கப்புறம் கிச்சடி, தயிர் சாதம் அண்டு ஸ்வீட், இதுதான் வந்து இந்த வீக்கோட மெனுவாக இருந்தது. ஸோ சில பேர் அதை வந்து சொல்லுங்கள் சுபாஷ், ஸோ தட் எங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் பிளான் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னதுனால அதை இன்க்ளூட் பண்ணுறேன்.
విభూతి చందర పరమేశ పార్వతీవతయే